மூக்குத்தி முருகன் வெற்றியை குறித்து நடிகை ஸ்ரீபிரியா தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அது தற்போது சர்ச்சையைக்குள்ளாகியிருக்கு. விஜய் டிவி நடத்திய சூப்பர் சிங்கர் 7 இந்த சீசனில் தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த மூக்குத்தி முருகன் என்பவர் சூப்பர் சிங்கராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனை பொறுத்து கொள்ள முடியாமல் நடிகை ஸ்ரீபிரியா தனது ட்விட்டர் பக்கத்தில், எப்போவாவது மட்டுமே பாடுபவர்களுக்கு அங்கீகாரம் அளிக்கப்படுகிறது, இந்த சீசனில் புண்ணியா அல்லது விக்ரமுக்கு பரிசு வழங்கியிருக்க வேண்டும் என்ற தனது கருத்தை தெரிவித்துள்ளார். மூக்குத்தி முருகன் ஒரு கிராமத்து பாடகர். கிராமத்திலிருந்து கேள்வி ஞானத்தால் பாடல்களை பாடி வருகிறார். இவருக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் மலேசிய வாசுதேவன் குரல் அப்படியே பொருந்தும். சிறப்பான பாடல்களை பாடியதால் அவருக்கு இந்த சூப்பர் சிங்கர் பட்டம் கிடைத்துள்ளது. மேலும் இந்த சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் சிறந்த பாடகர்கள் 5 பேரின் பெயர்கள் வாக்களிக்க கூகுள் தளத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து பலரும் அவர்களுக்கு பிடித்தவர்களுக்கு வாக்களித்தனர். வெற்றியாளர்களை தேர்வு செய்தது நேயர்கள்தான். அப்படி பார்க்கும்போது 7 கோடி வாக்குகள் பெற்ற மூக்குத்தி முருகன் வெற்றி பெற்றுள்ளார். மற்றவர்களுக்கு குறைவாக இருப்பதால் அவர்கள் தோல்வியை தழுவினார்கள் அல்லது 2வது மற்றும் 3வது இடத்திற்கு சென்றார்கள். இது இப்படி இருக்க நடிகை ஸ்ரீபிரியா இதனை அறியாமல் மூக்குத்தி முருகனுக்கு சூப்பர் சிங்கர் பட்டம் வழங்கியது பொறுத்துக்கொள்ள முடியாமல் தனது சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டுள்ளார்.